நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமய்ய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், மும்பையில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணை நோக்கி நடுவிரல் காமிச்சார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் மீது வழக்கு பதிவு பண்ணி அவருக்கு வந்து நீதிமன்றமும் வந்து பார்த்தீங்கன்னா 6 காலம் வந்து சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. அந்த வழக்கு என்ன, அது மட்டும் இல்லாமல் எதனால் அந்த ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்றத இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சட்டம் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போடுறோம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம், இந்த ஒரு நபர் மீது வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிவில் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்னைக்கு அவங்க வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் அவரோட பையனும் வந்து பார்த்தீங்கன்னா வாகனத்தில் போயிட்டு இருக்காங்க, காரில் போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பின்னாடி ஒரு ரெட் கலர் கார் வந்து அவங்கள புஷ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது. அந்த ஆர்கியூமெண்ட்டில் அந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை நோக்கி, அந்த 66 வயது தக்க பெண்ணை நோக்கி அவர் வந்து அவரோட தன்னோட நடுவிரலை வந்து காமிச்சிருக்காரு. பாதிக்கப்பட்ட அந்த பெண் வந்து பார்த்தோம்னா புகார் தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நடுவிரல் காமிச்சது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லியும் வந்து அவங்கள திட்டியிருக்காரு. ஆகையால் அவர் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. வழக்கு பதிவு பண்ணதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு வருது வழக்கு. வழக்கில் என்னென்ன பிரிவில் வந்து வழக்கு பதிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 354A, அப்புறம் வந்து 354D, அப்புறம் வந்து 509, இதெல்லாமே வந்து இந்திய தண்டனை சட்டத்திலாம். 354A வந்து பார்த்தோம்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த செக்ஷனை. 354D வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணை வந்து பின்தொடர்றதை வந்து பார்த்தோம்னா 354D சொல்லியிருப்பாங்க. 509 வந்து பார்த்தோம்னா ஒரு பெண்ணை வந்து மானபங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோட ஒரு செய்கையோ சொல்லோ அல்லது ஒரு செயலோ ஒரு நபர் செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு பிரிவின் கீழ் வந்து அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணப்படும். இந்த 3 பிரிவில் வந்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க. வழக்கு பதிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வழக்கு விசாரணைக்கு வருது. விசாரணைக்கு வந்ததில் தெரிய வருது என்னன்னா இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இது மாதிரி ஒரு வழக்கு இருக்குது, வேற ஒரு ஆண் மீது வந்து வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து இது இவங்க ஆல்ரெடி ஒரு வழக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த வழக்கை வந்து நம்ம விசாரிக்காமல் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் விசாரிக்குது. விசாரிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன தெரிய வருதுன்னா அந்த ஒரு நபர் வந்து அந்த இடத்துல செய்கையை காமிச்சது வந்து உண்மைதான், அவர் வந்து காமிச்சாருன்றது நீதிமன்றத்தில் ப்ரூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த இடத்துல வந்து தவறான ஒரு வார்த்தையை சொல்லியும் வந்து திட்டியிருக்கார் அப்படின்றதும் வந்து இந்த ஒரு வழக்கு விசாரணையில் வந்து ப்ரூவ் பண்ணப்படுது. அதனால் வந்து அவருக்கு 6 காலம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் முடிவு பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 354A அதுக்கப்புறம் வந்து 509 கொடுத்துருக்காங்க. 354D வந்து பார்த்தோம்னா ஒரு பெண்ணை வந்து பின்தொடருது, அதாவது அந்த பெண்ணுக்கு பிடிக்கல அல்லது அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் வந்து ஒரு நபர் பின்தொடர்றாங்க அப்படின்னா அது வந்து இந்த ஒரு பிரிவின் கீழ் அடங்கும். அதனால் வந்து இந்த ஒரு பிரிவு அவர் மீது அட்ராக்ட் ஆகலன்ற ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு 2 பிரிவுலையும், 354A அப்புறம் வந்து 509 அவர் மீது வந்து 6 வரைக்கும் வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து அந்த ஒரு நீதிமன்றம் கொடுத்துருக்கு மும்பையில். இதில் நீதிமன்றம் இன்னொரு கருத்து சொல்லியிருக்கு என்னன்னா, இது வந்து அவர் ஒரு யங்காக இருக்கார், அந்த 33 வயது ஆள் வந்து இவர் ஜெயிலுக்கு அனுப்பணுன்ற ஒரு நோக்கம்லாம் இல்லை, இருந்தாலும் இவரை வெளியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு பெண்ணோட ஒரு டிக்னிட்டி பாதிக்கும், ஒரு கண்ணியம் வந்து பாதிக்கும் அப்படின்றதுக்காக இவரை வெளியே அனுப்புறதுக்கு நீதிமன்றம் முடிவு பண்ணலை. நீதிமன்றம் இந்த தீர்ப்பு கூட இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கு என்னன்னா, ஒரு பெண்ணோட ஒரு டிக்னிட்டின்றது அந்த பெண்ணோட ஒரு அடிப்படை உரிமை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கு. அதனால ஒரு பெண்ணை வந்து பாதிக்கிற எந்த ஒரு விஷயம் வந்து சட்டம் ஏற்றுக்காதுன்ற ஒரு காரணத்தை சொல்லி இவருக்கு 6 சிறை தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சட்டம் வந்து பொதுவாக எல்லா சட்டமும் வந்து மேக்சிமம் வந்து பெண்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்குமே தவிர்த்து ஆண்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றத எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பாக. ஒருவேளை உங்களுக்கு அது மாதிரி படுற ஒரு ஏதாவது விஷயம் வந்தது அப்படின்னா இந்த ஒரு வீடியோட முடிவில் அதை வந்து மறக்காமல் பதிவு பண்ணிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.